السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأتباعه وأوليائه والمسلمين والمؤمنين كلهم أجمعين. الحمد لله رب العالمين. وقال الله تعالى في القرآن العليم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأنذر عشيرتك الأقربين، صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் ஈருலக தலைவர் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைவாக நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. இன்னும் அவர்கள் வழி வாழ்ந்த அத்தனை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக உலக முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருளும் பெரும் உபகாரமும் அவனுடைய பெரும் மன்னிப்பும் நின்று நிலவட்டுமாக. இன்னும் நம்மை விட்டு பிரிந்த அந்த நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான கருணையும் நின்று நிலவட்டுமாக. வாழுகிற காலங்களிலே அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு வாழ்ந்து உன்னதமான சுமனத்தை அடையக்கூடிய நசீபை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வாளிப்பானாக. பலா முசீபத்தான ஆபத்துகள் நோய்களிலிருந்து, மருத்துவமனையினுடைய தேவைகளிலிருந்து ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள்வாளிப்பானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால். சங்கையானவர்களே, வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபி என்ற இந்த வசனம் இறங்கியது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்து சொல்லுகிறான், உம்முடைய நெருங்கிய குடும்பத்தினரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று இந்த வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கி அருளினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கியவுடன் அபு குபைஸ் என்ற அந்த மலையின் மீது ஏறி நின்று அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள். எல்லோரும் வந்து விடுகிறார்கள். அந்த மலைக்கு பக்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை அந்த மக்களிடத்திலே சொல்லுவதற்கு முன்பாக சொன்னார்கள், நான் எது சொன்னாலும் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா, நம்புவீர்களா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் உண்மையைத்தான் சொல்வீர்கள், நீங்கள் மோசடிக்காரர் அல்ல, பொய் சொல்லக்கூடியவர்களும் அல்ல என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு பெயர்கள் எல்லாம் சொன்னார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிவோம். ஒன்றுமே சொல்லலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமாவது சொன்னாங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை, நான் அல்லாஹுடைய தூதராக இருக்குகின்றேன் என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்திலே மற்றவர்கள் அல்ல, தன்னுடைய குடும்பத்தார்கள், குடும்பத்தார்களில் ஒருவரான தந்தை வழி சொந்தமான அபுலகம் கையிலே மண்ணை எடுத்துக்கொண்டு நாயகத்தின் மீது எரிந்து வீசுகின்ற போது சொன்னான், தப்பத்திலக்க ஈஜிதமே அத்தி ககாதா, இந்த ஒரு விஷயத்திற்காகவா எங்களை ஒன்று திரட்டினாய், உன் மீது நாசம் உண்டாகுவாதா என்று சபித்தான். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரை சபித்தான், என்னுடைய ஹபீபையா நீ சபிக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவனை சபித்து திருமறையிலே ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து விட்டான். தப்பத் யதா இதா அபீல் தப்பத் யதா அபீல் ஹபீ உமதம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைத்தான். அவனுடைய கரங்கள் நாசமடையட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா அவனை சபித்து குர்ஆன் வசனத்தை இறக்கி விட்டான். சங்கையானவர்களே,
இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதற்கு எந்த அளவிற்கு அவர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு துன்பங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நிகழ்வுகளின் மூலமாக காண முடிகின்றது. சங்கையானவர்களே, அவர்கள் மட்டுமா, அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை கூட, அந்த சஹாபாக்களை கூட மக்கத்து காபிர்கள் விட்டு வைக்கவில்லை, பல்வேறு துன்பங்கள் கொடுத்தார்கள். இத்தனை சஹாபாக்களினுடைய வரலாறு நமக்கு படிப்பினையாக இருக்கின்றது. இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் அது ஈடு இணையற்றது. சங்கையானவர்கள், நாம் இன்று இந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கின்றோம்? ஐகால தொழுகைக்காக ஒரு 5 நிமிடம் அல்லாவிற்காக தியாகம் செய்ய முடியவில்லை நம்மளால். 24 மணி நேரத்திலே ஒரு 10 நிமிடம் திருக்குர்ஆனை ஓதுவதற்குண்டான தியாகம் நம்மளால் செய்ய முடியவில்லை. பெருமானார் காட்டிய அந்த உறவு முறையை பேணக்கூடிய, அவர்களுக்குண்டான உரிமைகளை செய்யக்கூடியதற்கு கூட நம்மிடத்திலே நேரம் இல்லை. ஆனால் அது அல்லாத மற்றவைகளிலே, வீணான செயல்பாடுகளே, வீணான விஷயங்களிலே, வீண் பேச்சுக்களிலும் நம்மளுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடித்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கையானவர்களே, பல்வேறு துன்பங்கள் பெற்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். சுடும் பாலைமன அந்த மணலிலே அவர்களை குப்பர ஆடை இல்லாமல் படுக்க வைத்து, ஒட்டகையினுடைய தோள்களை அவர்கள் மீது சுற்றப்பட்டு, அவர்களை வெயிலிலே பல நாட்களாக போட்டார்கள். இதன் காரணமாக எப்படின்னு சொன்னால், அந்த ஒட்டகையினுடைய அந்த தோள்கள் எல்லாம் அவர்களுடைய உடலிலே ஒட்டி கொண்டு மீண்டும் அந்த ஒட்டகையினுடைய தோள்களை அவர்கள் அவிழ்க்குகின்ற பொழுது சதைகள் எல்லாம் ஒட்டி கொண்டு, அந்த ஒட்டக தோளோடு ஒட்டி கொண்டு வந்தது, சதைகள் எல்லாம் பீத்து கொண்டு வந்தது. இந்த இஸ்லாத்திற்காக அந்த பெருமக்கள் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய தியாகம் என்பதை நாம் காண வேண்டும். சங்கையானவர்களே, ஈமானை விட்டுவிடு, ஈமானை விட்டுவிடு என்று சொன்னார்கள், முடியாது என்றார்கள். அதுதான் சஹாபாக்கள். சங்கையானவர்களே, இன்று சாதாரண விஷயங்களுக்காக நாம் இஸ்லாத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். ஈமானை இழக்கக்கூடிய எத்தனையோ மக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டும் நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. வல்லவன் அல்லாஹ் இஸ்லாத்திற்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்யக்கூடிய நன்மக்களாக, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.